சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீப் 2024 சொல்லக்கூடிய காமன் இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜர் எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளான்கான சீட்டா பிஜி கேட்டகரிக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கான டெமோ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெமோ வீடியோவில் நீங்கள் வந்து எந்தெந்த காலேஜஸை எப்படி செலக்ட் பண்ணும், கோர்ஸ் வைஸ் செலக்ட் பண்ணலாமா இல்லை உங்களுக்கான காலேஜஸ் வைஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாமா, அதில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த காலேஜ் உங்களுக்கு முன்னாடி வேணும், எந்த காலேஜ் அடுத்து வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து உங்களுக்கான காலேஜஸ் இது தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அதை லாக் பண்ண போகிறீங்க. அந்த ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு டெமோவாக்கு காமிச்சிருக்க வேறு வேறு காலேஜ் தான் காமிச்சிருப்பேன். பட் இந்த வருஷம் வெறும் 17 காலேஜ் தான் கவுன்சிலிங்கில் வராங்கங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அதனால் அந்த 17 காலேஜஸ் தான் நீங்கள் கவுன்சிலிங்கில் எடுக்க முடியும், ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணவொடனே சர்ச் பண்ணுங்கள், அதில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கு தான் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் வெப்சைட்டு. அந்த ஃபஸ்ட் லிங்க் உள்ளே வந்துடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதும் உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட் காமிக்கும் பாருங்கள். ஸோ அதில் மேலே ப்ளூ கலரில் பிங்க் ஆகிட்ருக்கு இல்லைங்களா, பிஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் கேட் அண்ட் சீட்டா பிஜி அப்படின்னு சொல்லி கேட் கவுன்சிலிங்னு பிளிங்க் ஆகுது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்மிஷன் அப்படிங்கிற நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே வரும். ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளான் கேட் கவுன்சிலிங்னு ஒன்று பிளிங்க் ஆகுது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் சீப்போட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளான் கேட் கேட்டகரின்னு சொல்லி கேட் கவுன்சிலிங் சொல்லி ஒன்று பிளிங்க் ஆகுது. அதுக்கும் கீழே உங்களுக்கு கேட் கேட்டகரி அண்ட் டான்சர் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் பிளிங்க் ஆகுது. இப்போ அந்த கேட் கவுன்சிலிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அதில் உங்களுக்கான டென்டேட்டிவ் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஆல்ரெடி வீடியோவாக பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இந்தந்த இதில் இந்த ப்ராசஸ் நடக்க போகுது. இதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம இப்போ ஃபில் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி, தென் என்ன டேட்டா பர்த் நீங்கள் கொடுத்தீங்களோ உங்களோட டேட்டா பர்த்தை கொடுங்க. தென் டேட்டா பர்த்தை கொடுத்து கிளிக் பண்ணோடனே பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வரும். ஸோ பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா நீங்கள் தான் கேட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டு. இது இப்போ டேட்டை கொடுத்தாச்சு, உடனே பாஸ்வேர்டு அப்படின்னு வருது. உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே கேப்சா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கேப்சாவை ஃபில் பண்ணி லாகின் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு ஒருவேளை மறந்துட்டீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டில் போய் ஃபர்கட் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பண்ணவுடனே ஸோ உங்களுக்கான டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ கவுன்சிலிங்கோட டேஷ்போர்டு இதுதான். இதில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஆட் சாய்ஸ் அண்டு சாய்ஸ் லாக் அப்படிங்கிறது எல்லோ கலரில் தெரியுது. ஏன் எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னா அது ரெண்டும் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, ஓகேவா? அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரெண்டும் க்ரீனுக்கும் போயிடும். அதுக்கு அடுத்தது மூணாவது ஆப்ஷன் எல்லோக்கும் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 5 ஸ்டெப் இருக்குது. அதில் முதல் 2 ஸ்டெப் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அடுத்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, ரிலீஜியன், ஸ்டேட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். தென் அகாடமிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தீங்க, தென் அடுத்தது எந்த வருஷம் முடிச்சிங்க, என்ன டிகிரி முடிச்சிங்க, என்ன பிரான்ச் முடிச்சிங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அங்கே வந்திருக்கும் மந்தில், ஓகேவா? இல்லைனா ஓகே ஃபைன். தென் அடுத்தது கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் நம்பர் என்ன, கவுன்சிலிங் ரவுண்டு யாருக்குமே இருக்காது, தென் ஓவரால் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே ரைட் சைட் கார்னரில் பாருங்கள் எந்தெந்த தேதியில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. பட் இதே ஷெட்யூல் தான் நம்ம முன்னாடியும் வெளியவும் பார்த்தோம். ஸோ இதே ஷெட்யூல் அப்படியே இருக்கும். அதுக்கும் கீழே பாருங்கள் யுவர் நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் அண்ட் லாக் சாய்ஸ் பிஃபோர் 14th June அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 14 June மதியம் 12 மணிக்கு முன்னாடி சாய்ஸ் ஆட் பண்ணி அதை லாக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போது அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் பற்றின ப்ராசஸ் ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன, ஸ்டெப் 3 என்ன, ஸ்டெப் 4 என்ன, ஸ்டெப் 5 என்ன, ஸ்டெப் 6 என்னன்னு சொல்லி லைன் பை லைனாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம டேரெக்டாக டெமோ வீடியோக்குள்ளே போயிடுவோம், ஓகேவா?
ஸோ இதில் நம்ம இப்போ பண்ண போகிறது ஆட் சாய்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஆட் சாய்ஸ் அப்படிங்கிற இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ளே வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட காலேஜ் கோடை டைப் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் அந்த காலேஜ் கோடு டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு காலேஜோட நேம் டிஸ்பிளே ஆகும். அந்த நேமை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியோ அந்த கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த பிரான்ச் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பிரான்ச்சை நீங்கள் ஆட் கொடுக்கணும். ஸோ அந்த ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் வந்து எத்தனாவது பிளேஸில் இந்த காலேஜ் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக 1, 2, 3 வரும். அதை விட்டால் இல்லை எனக்கு இந்த காலேஜ் இந்த இடத்துக்கு வரணும், ஸோ இப்போ எனக்கு 4th வரணும், 5th வரணும் அப்படின்னு நினச்சா கூட அதையும் நீங்கள் ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதை முடிச்சுட்டு இப்போது ஆட் சாய்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம காலேஜோட கோடை கொடுக்குறோம். நம்ம காலேஜ் கோடு தான் கொடுக்கணும் இல்லை, காலேஜோட நேம் கூட கொடுக்கலாம். ஸோ அதுலேயே வரும். ஸோ இப்போ வந்து காலேஜோட கோடு கொடுத்தா கீழே உங்களுக்கு காலேஜோட நேம் ஆனது டிஸ்பிளே ஆகும். இப்போது 0001 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு காலேஜுமே இல்லை அந்த நம்பரில் அப்படிங்கிறப்போ காலேஜ் டிஸ்பிளேவே ஆகாது. தென் அடுத்தது வெறும் 1 அப்படிங்கிறத கொடுத்து பார்க்குறோம். ஸோ இப்போ கொடுக்கும்போது நமக்கு பாருங்கள் 1 என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்கோ எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதில் வெறும் 1 அப்படிங்கிறது நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ் அப்படிங்கிறதா அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த காலேஜோட நேமு அட்ரஸ் எல்லாம் காமிக்கும். கீழே செலக்ட் அ பிரான்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் இருக்கும். என்னென்ன பிரான்ச்சுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அந்த பிரான்ச்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோட சொல்லியிருந்தோம். அதே விஷயந்தான், நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு எலிஜிபிளோ அந்த பிரான்ச் காமிக்கும். அதில் உங்களோட கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, தென் உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் ஓசி வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறப்போ ஓசிக்குள்ளே எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் காமிப்பாங்க. ஸோ எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சீட்ஸ் வந்து அவைலபிளா இல்லை நாட் அவைலபிளாங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவைலபிளாக இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதில் 2 பிரான்ச் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த 2 பிரான்ச்சுமே வேணும் அப்படின்னா ரெண்டும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று ஒன்றா தான் ஆட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறப்போ நான் வந்து மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதை கொடுத்து ஆட் சாய்ஸ் நம்பர் 1 அப்படிங்கிறத கொடுத்தா நமக்கு இந்த காலேஜ் தான் ஃபஸ்ட்டாக செலக்ட் ஆகும். ஸோ அதை தவிர இங்கே மேக் அ சாய்ஸ் நம்பர்னு இருக்குங்க இல்லையா. ஸோ நம்ம இன்னொரு 2-3 காலேஜ் ஆட் பண்ணிவிட்டு கூட இதோட நம்பரை நம்ம 3 அப்படின்னு கொடுத்தோன்னா இது 3வதாக தான் ஆட் ஆகும். ஸோ இப்போ கொடுத்து எஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோன்னா இது நமக்கு ஃபஸ்ட்டு காலேஜாக செலக்ட் ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு காலேஜ் நமக்கு வந்தாச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் 1 போட்டிருக்கு சாய்ஸ் நம்பரு. ஸோ காலேஜோட பிரான்ச் நம்பரு, தென் காலேஜோட நேமு, என்ன கோர்ஸுங்கிறதும் அதுலேயே டிஸ்பிளே ஆகுது. ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்துருந்து நீங்கள் வந்து எந்த சூஸ் பண்ணாலும். ஸோ இப்போ மறுபடியும் 2வது பயோமெடிக்கல் அப்படிங்கிறது அதே காலேஜில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதை செலக்ட் பண்ணி ஆட் சாய்ஸ் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஸோ அதுலேயே 2 அப்படின்னு நம்பர் மாறிடுச்சு பாருங்கள். ஸோ சாய்ஸ் நம்பர் 2 வந்துடும். ஸோ இல்லை உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து வேறு நம்பர் கொடுத்து கூட டைப் பண்ணலாம். எனக்கு இந்த காலேஜ் 2வதாகவே வந்தால் போதும் அப்படிங்கிறப்போ இதை கொடுத்து எஸ் அப்படின்னு கேட்கும். எஸ் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா ஸோ நமக்கு 1 கீழே வந்துருச்சு, 2 மேலே வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதில் சாய்ஸ் நம்பர் 2 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 2 வந்து பிரான்ச் கோடு, காலேஜ் காலேஜோட நேமு, தென் என்ன பிரான்ச் அப்படிங்கிறது முதற்கொண்டு அதுலேயே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அவ்வளோதான் 2 ஆட் பண்ணியாச்சு. தென் கிளியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா இந்த காலேஜ் போயிடும். ஸோ கிளியர் ஆயிரும். அடுத்தது இப்போ இன்னொரு காலேஜே நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ அதோட நம்பர் கொடுங்க. அதோட நம்பர் கொடுத்தா அந்த காலேஜ் டிஸ்பிளே ஆகும், அதையும் கிளிக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ண உடனே அந்த காலேஜில் உங்களுக்கு எந்தெந்த கோர்சஸ்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத காமிப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பிரான்ச் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சஸுமே அதில் காமிக்கும். அதில் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்டு, தென் ஓசி கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்டுங்கிறத காமிப்பாங்க. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி அது அவைலபிளாக இருந்தால் தான் கிளிக் பண்ண முடியும். ஸோ இப்போ அவைலபிளாக இருக்குது, கிளிக் பண்ணி ஆட் சாய்ஸஸ் நம்பர் 3 அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அதுதான் நம்பர் 3 வரும் அப்படின்னா நீங்கள் நம்பர் 3 வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து நம்பர் 4 வேணும் அப்படின்னு நினச்சேன், நீங்கள் 4 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பயோ ஃபார்மா வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை கொடுத்து ஸோ இதை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் என்னோடய தேர்ட் காலேஜாக நான் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ தேர்ட் காலேஜை ஆட் பண்ணதும் ஸோ இப்போ எனக்கு வந்து
அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சை நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய பிரான்ச் நேனோ சயின்ஸ். இந்த நேனோ சயின்ஸை செலக்ட் பண்ணி இதில் ஆப் சாய்ஸ் நம்பர் 4 அப்படின்னு காமிக்குது. வேணா எனக்கு நேனோ சயின்ஸ் தான் மூணாவதாக வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு தேர்டாக இந்த சாய்ஸ் வேணும் அப்படிங்கிறப்போ கிளிக் பண்ணி எஸ் அப்படிங்கிறத கொடுத்தனா உங்களுக்கு இந்த நேனோ சயின்ஸ் தேர்டு பிளேஸுக்கு வந்துடும். தென் அடுத்தது நீங்கள் ஆல்ரெடி தேர்டு பிளேஸில் வச்சுருந்த அந்த பயோஃபார்மா ஃபோர்த்து பிளேஸுக்கு போயிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஆல்ரெடி நம்ம தேர்டு பிளேஸில் வச்சுருந்த அந்த பயோஃபார்மா நமக்கு ஃபோர்த்து பிளேஸுக்கு போயிடுச்சு. நம்ம தேர்ட் அப்படின்னு கொடுத்த நேனோ சயின்ஸ் இப்போது தேர்டாக வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வேணும் அப்படின்னா நம்பர் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது அடுத்து இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில் நீங்கள் வேணுன்னா எடுத்துக்கலாம். எடுக்கணும் அப்படின்னு கம்பல்சரி கிடையாது, நமக்கு பிடிச்ச பிரான்ச்சை நம்ம எடுக்க போகிறோம் அவ்வளோதான் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த காலேஜில் இருக்கக்கூடிய எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு வந்து கம்ப்யூட்டேஷனல் வேணும் அப்படிங்கிறப்போ அதை நான் கொடுத்து ஆர் சாய்ஸ் நம்பர் 5 காமிக்குது, நான் அஞ்சாவது அதையே வச்சுக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டா முடிஞ்சுது. தென் இப்போது கிளியர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நம்ம எனக்கு இந்த காலேஜ் வேணால் அடுத்த காலேஜ் போகிறோம், அப்போது கிளியர் கிளிக் பண்ணால் காலேஜ் போயிடும். தென் அடுத்து வேறு காலேஜை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த ஒரு காலேஜோட கோடை கொடுக்குறோம், காலேஜ் கோடை கொடுத்ததும் காலேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை இப்போ கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு என்னென்ன பிரான்ச் எலிஜிபிளோ அதை மட்டும்தான் காமிக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகன்சி காமிக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டியில் வேகன்சி இல்லை அப்படின்னா அந்த சீட்ஸ் வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு காமிக்கும். நீங்கள் அவைலபிள்னு இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது இங்கே நாட் அவைலபிள்னு காமிக்குது. ஸோ நாட் அவைலபிள் இருந்தால் நீங்கள் அந்த கோர்ஸை எடுக்கவே முடியாது. ஸோ அதை தவிர எந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ ஏன் நாட் அவைலபிள்னு காமிக்குது சீட்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டால் இது வந்து கேட் கேட்டகரி அப்படிங்கிறதால அவங்களுக்கு வந்து சீட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். டான்செட் கேட்டகரிக்கு மட்டும் அவங்க சீட் கொடுத்துருக்கலாம். ஸோ இதனால் கேட் கேட்டகரிக்கு நாட் அவைலபிள் அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போ வந்து ஓகே இதை நம்மளால் எடுக்க முடியல. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன கோர்ஸ் இருக்குது, அதில் ஒரே ஒரு சீட் இருக்குது, வேகன்சி இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம என்ன எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இதில் எடுக்க முடியல, டேட்டா சயின்ஸ் வேணுமா அதை எடுத்துக்கலாம். ஸோ அதில் அவைலபிள் இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து ஆர்ட் சாய்ஸ் நம்பர் 6 அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆறாவதாக வைக்கணுன்னா கண்டிப்பாக ஆர்ட் சாய்ஸ் நம்பர் 6 அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். எஸ்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் 6th வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போது இந்த காலேஜ் உங்களுக்கு 6th ஆட் ஆயிடுச்சு. ஒரு காலேஜ் தான் எடுக்கும், இதில் ஒரு கோர்ஸ் தான் எடுக்க முடியுது, இன்னொரு கோர்ஸ் எடுக்க முடியல. ஸோ ஓகே அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சுது அப்படின்னா கிளியர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வேறு ஒரு காலேஜை செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த காலேஜ் கோடை கொடுக்குறோம். ஸோ அந்த காலேஜும் டிஸ்பிளே ஆகுது, அதை கிளிக் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் எல்லாம் எலிஜிபிலிட்டியோ அது மட்டும்தான் காமிக்கும். ஸோ அதில் எந்த கோர்ஸ் எலிஜிபிலிட்டியில் வேகன்சி இருக்கோ அது அவைலபிள் இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது அடுத்த ஒரு காலேஜை கொடுத்தாச்சு, அதில் இருக்கக்கூடிய கோர்ஸும் நமக்கு எலிஜிபிளாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் எவ்வளோ சீட்ஸ் வேகன்சிங்க அதை முதற்கொண்டு எல்லாமே உள்ளேயும் உங்களுக்கு காமிக்குது. தென் ஆட் சாய்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க, எஸ்ங்கிறத கொடுத்ததும் ஓகே வயசு. ஸோ அடுத்தது கிளியர் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் மறுபடியும் இன்னொரு காலேஜை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ காலேஜஸ் வேணாலும் கொடுக்கலாம், அன்லிமிட்டட் தாங்க. உங்களுக்கு எல்லா காலேஜிலையும் சீட் வேகன்சி இருக்குனா எல்லா காலேஜும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ எவ்வளோ காலேஜஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. தென் அடுத்து ஒரு காலேஜோட கோடை கொடுக்குறோம். ஸோ அந்த காலேஜ் வந்து நம்ம வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா நம்ம வந்து வேறு ஒரு காலேஜோட கோடை கொடுக்கலாம். இதில் காலேஜ் கோடு தான் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. நம்ம காலேஜ் கோடு மட்டும் கொடுக்க போகிறதில்ல, நம்ம காலேஜோட நேமை கொடுத்தாலும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்களுக்கு பிஎஸ்ஜி அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குன்னா நீங்கள் பிஎஸ்ஜி அப்படின்னு கொடுக்கும்போதே உங்களுக்கு அந்த காலேஜோட நேம் வந்து கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதையே செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி இதில் நிறைய காலேஜோட கோடை நான் வந்து போட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த காலேஜோட கோடெல்லாம் இதில் வந்து டிஸ்பிளேவே ஆகலை, அந்த காலேஜோட நேமே டிஸ்பிளே ஆகலை. சரி நேமை போட்டு பார்த்தாலும் டிஸ்பிளே ஆக என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ அவங்களுக்கு வந்து கேட் கேட்டகரிக்கு அந்த காலேஜஸ் எல்லாம் சீட்டு வேகன்சி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய காலேஜஸ் வந்து காமிக்கவே இல்லை. ஸோ எல்லா காலேஜஸும் மோஸ்ட்டாக வந்து காமிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் செக் பண்ணும்போது கேட் கேட்டகரிக்கு எந்தெந்த காலேஜஸ்லாம் அவைலபிள் இல்லையோ அந்த காலேஜஸ் எதுவுமே காமிக்கலை. ஸோ அதனால் டான்செட் கேட்டகரி எந்தெந்த காலேஜுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவைலபிளோ அந்த காலேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அவைலபிள் இல்லாத காலேஜஸ் உங்களுக்கு டிஸ்பிளேவே ஆகாது, அந்த கோட் நம்பர் கொடுத்தாலும் வேஸ்ட்டு. அதையும் நீங்கள் தெளிவாக சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், காலேஜ் கோட் ரொம்ப முக்கியம், காலேஜ் கோடை பார்த்து நீங்கள் இப்போவே முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த காலேஜோட கோடை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய பிரான்ச்சை நான் ஒன்று செலக்ட் பண்ணி எஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ அந்த பிரான்ச் நமக்கு 8th வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நான் வந்து இது வரைக்கும் 8 காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கேன். தென் அடுத்தது நான் வந்து வேறு ஒரு காலேஜ் அதே மாதிரி சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ மறுபடியும் எனக்கு என்ன காலேஜ் வேணுமோ அதோட கோடை கொடுத்து பார்க்குறேன். ஸோ கோடை கொடுக்கும்போது அந்த காலேஜ் வரமாட்டேங்குது,
பிகாஸ் அந்த காலேஜ் வந்து எனக்கு அவைலபிள் இல்லை. ஸோ எனக்கு அந்த காலேஜில் சீட்ஸ் இல்லை. ஸோ அந்த காலேஜ் கேட் கேட்டகரிக்கு அவைலபிள் இல்லை, டான்செட் கேட்டகரிக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னா அந்த காலேஜ் உங்களுக்கு டிஸ்பிளேவே ஆகாது. நமக்கு எந்த காலேஜ் டிஸ்பிளே ஆகுதோ அதை மட்டும் பார்க்கலாம். தென் அடுத்தது, இப்போ 2005 அப்படிங்கிற காலேஜை கொடுத்து பார்த்தா அதில் பாருங்கள் செலக்டட் பிரான்ச்சுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் எந்த ஒரு பிரான்ச்சுமே காமிக்கலை. பிகாஸ் அந்த காலேஜில் உங்களுக்கு தேவையான பிரான்ச் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகேவா, நீங்கள் பயோ மெடிக்கல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பயோமெடிக்கல் சம்மந்தமான பிரான்ச் அங்கே இருந்தால் தான் காமிக்கும். ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே எதுவுமே இல்லைன்னு தான் காமிக்குது. ஸோ செலக்டட் பிரான்ச் அப்படின்னு கொடுத்து பிளாங்காக இருக்குது. ஸோ அப்போ அந்த காலேஜில் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த காலேஜில் வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் இல்லை, அப்போ நம்ம இந்த காலேஜுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ நான் எப்படி சர்ச் பண்ணி நம்ம காலேஜ் வரல அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு காலேஜை சர்ச் பண்ணுறேன். ஸோ அந்த கோடு கொடுத்தா கீழே பாருங்கள் காலேஜோட நேமே காமிக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ அந்த காலேஜ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த காலேஜ் இல்லை அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே ஆகாது. இதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ டிஸ்பிளே ஆகலை. ஸோ இப்போ வேறு ஒரு காலேஜோட கோடை கொடுத்து பார்க்கலாம். ஸோ வேறு ஒரு காலேஜோட கோடை கொடுக்கும்போதும் அந்த காலேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகவே மாட்டேங்குது. ஸோ அப்போது நமக்கு அந்த காலேஜ் இல்லை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அடுத்தது இப்போது நம்ம எம்ஐடி கேம்பஸையே கொடுத்து பார்க்கலாம். ஸோ அது வந்து காலேஜ் காமிக்குது, அதில் நமக்கு பிரான்ச் இருக்கான்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு எம்ஐடி கேம்பஸையும் கொடுத்து பார்த்தேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது அதில் உங்களுக்கு தேவையான பிரான்ச் இல்லை, அந்த அங்கே இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பிரான்ச் நேமே காமிக்காது. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த காலேஜில் பிரான்ச் இருந்தால் மட்டும்தான் காமிக்குமே தவிர மற்றபடி அங்கே பிரான்ச் இல்லை அப்படின்னா காமிக்கவே காமிக்காது. ஸோ நம்ம நிறைய காலேஜ் கூட கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்தோம். பிகாஸ் நம்ம நிறைய காலேஜ் எழுதி வச்சுருந்தோம் இந்தந்த காலேஜ்லாம் நமக்கு தேவையான கோர்ஸ் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி. ஆனால் அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 25 காலேஜ் எழுதி வச்சுருந்தோம். அங்கே போய் பார்த்தா நமக்கு ஒரு 6 காலேஜும் என்னமோ தான் டிஸ்பிளே ஆச்சே தவிர மீதி காலேஜஸ்லாம் காமிக்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் கேட் கேட்டகரிக்கு எலிஜிபிலிட்டி இல்லை போல். ஸோ அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம காமிக்கிற காலேஜில் தான் நம்ம எடுத்துக்க முடியும், நமக்கு காமிக்காத காலேஜில் நம்ம சீட்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, நமக்கு தேவையான காலேஜஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு இப்போ மேலே நமக்கு மை சாய்ஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ அதை கிளிக் பண்ணால் நீங்கள் உங்களோட காலேஜஸை நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த பேஜில். ஸோ இந்த பேஜில் தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி உங்களோட சாய்ஸை லாக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி என்ன ஆர்டரில் கொடுத்தோமோ அதே ஆர்டரில் தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே ஆர்டரில் தான் உங்களுக்கு காமிக்கும், நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் கொடுத்தீங்களோ அது ஃபஸ்ட்டாக வந்திருக்கும், ரெண்டாவதாக கொடுத்த காலேஜ் ரெண்டாவதாக இருக்கும், இப்போ மூணாவதாக கொடுத்த காலேஜ் மூணாவதாக இருக்கும், நாலாவதாக கொடுத்த காலேஜ் நாலாவதாக இருக்கும். அப்படியே வரிசையாக நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி வரிசையாக வந்திருக்கும். ஸோ பொறுமையாகவே செக் பண்ணி பாருங்கள், எதுவும் அவசரம் வேணாம், ஏன்னா நமக்கு நிறைய டைம் உண்டு. ஸோ உங்களோட டைமிங்கில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் மொதல் நாள் ஆரம்பித்து 3வது நாள் கூட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து பொறுமையாக எல்லா கோர்ஸும் எல்லா காலேஜும் கரெக்டாக கொடுத்துருப்போமா அப்படிங்கிறத பாருங்கள். சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், ஒன்று வந்து மூவ் அப் அப்படிங்கிற ஆப்ஷன், இந்த காலேஜ் எனக்கு மேலே போகணும், இன்னொன்று எடிட் ஆப்ஷன். இப்போ வந்து நம்ம இந்த காலேஜ் எனக்கு மேலே போகணும் அப்படிங்கிறத மூவ் அப் கொடுத்தானா எஸ் அப்படின்னு கேட்குவாங்க. பாருங்கள், இன்டர்சேஞ்சிங் த சாய்ஸ் 7 & 6 கேட்குது. இப்போ 7 இருக்கிற சாய்ஸு 6க்கும் 6 இருக்கிற சாய்ஸ் 7க்கும் வந்துருச்சு. நான் மூவ் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸில் காலேஜ் வேணுமோ அந்த பிளேஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேறு எனக்கு இன்னொரு காலேஜை வந்து நான் வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கன்னா அதுக்கு மூவ் அப் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே போகணுமான்னு கேட்கும், வேணால் நீங்கள் எஸ் கொடுக்கலாம், இல்லை வேணால் எனக்கு இந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி நீங்கள் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இந்த காலேஜஸ் எல்லாம் நமக்கு போதுமா, இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு லாக் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா லாக் ஆயிரும். ஆனால் ஒரு தடவை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் கடைசி வரைக்கும் மாற்றவே முடியாது. ஸோ அதுதான் ஃபைனல். அதனால் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டைம் நீங்கள் செக் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஆர்டர் கரெக்டாக வச்சு முடிச்சாச்சு அப்படின்னா மேலே உங்களுக்கு டவுன்லோட் அண்ட் சென்ட் டு இமெயில்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ண எல்லாம் டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த காலேஜஸ் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதே ஆர்டரில் தான் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ என்ன ஆர்டரில் இருக்குது, நீங்கள் கொடுத்த அதே காலேஜஸ் அதே சாய்ஸஸில் வந்திருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே சாய்ஸில் தான் வரும். ஸோ உங்களுக்கு இந்த PDF டவுன்லோட் ஆயிரும். இந்த PDFல என்ன காலேஜ் கொடுத்தீங்களோ அதே காலேஜ் தான் நீங்கள் உள்ளே கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த காலேஜஸ் அப்படியே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். இந்த PDFஐ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் உங்களோட சாய்ஸ் ஆர்டர் லிஸ்ட்டு, சரிங்களா? ஸோ வேணாம் எனக்கு வந்து நான் PDFஐ டவுன்லோட் பண்ணால் மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் நீங்கள் வந்து PDFஐ டவுன்லோட் பண்ணாமல்
நீங்கள் வந்து சென்ட் டு இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு காப்பி போயிடும். ஸோ இது சென்ட் டு இமெயிலை கொடுத்த உடனே இந்த காப்பியானது பிடிஎஃபாக உங்களுக்கு இமெயிலுக்கு போயிடும், நீங்கள் இமெயிலில் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஓகே கொடுத்தாச்சு அப்படின்னா இப்போ நான் லாக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எனக்கு ஓகே இவ்வளோதான், இந்த காலேஜஸ் தான் நான் கொடுத்துருக்கேன், இதை நான் கிளிக் பண்ணிவிட்டால் மாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும், எனக்கு இந்த காலேஜ் போதும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாக் மை சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போக போகிறீங்க. லாக் மை சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணியிருக்கணும். நீங்கள் டிக் பண்ணாமல் போனால் லாக் மை சாய்ஸை நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லாக் மை சாய்ஸை நீங்கள் கிளிக் பண்ண முடியும். நீங்கள் லாக் மை சாய்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும். என்ன அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சாய்ஸஸ் வந்து லாக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ எஸ் அப்படிங்கிறத கொடுத்தது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் தான் உங்களுக்கு என்ன ஓடிபி அனுப்பணும் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு ஓடிபி ஆனது போயிடும். ஸோ இப்போ நான் சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நமக்கு ஓடிபி ஆனது சென்ட் ஆயிடுச்சு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓடிபி போயிடுச்சு. ஓடிபி போன உடனே உங்களோட மெயில் ஐடி செக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஓடிபி ஆனது வந்திருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இப்போது டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் லாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சாய்ஸஸ் எல்லாமே லாக் ஆயிரும். ஒன்ஸ் லாக் பண்ணிட்டால் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ நோ சேஞ்ச் ஆஃப்டர் லாக்கிங் யூ வில் பி நோ சேஞ்ச் மேக் இன் யுவர் காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட் ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணுங்கள். ஒருவேளை டைம் முடிஞ்சிச்சு நான் வந்து லாக் பண்ணவே இல்லை அப்படின்னா ஸோ அவ்வளோதான், அது ஆட்டோ லாக் ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது கன்ஃபார்ம் லாக் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க. ஸோ கன்ஃபார்மை கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க, லாக் ஆகிடுச்சு. லாக் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து எப்போ லாக் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயமும் இதிலேயே டிஸ்பிளே ஆகும். ஸோ லாக் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது. நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மறுபடியும், நம்ம ஆல்ரெடி எதுவும் சேஞ்ச் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறதால ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதே போதும். தென் அடுத்தது மேலே பார்த்தீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அலாட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே டிஸ்பிளே ஆகாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் இன்றைக்கி இல்லை இல்லையா. ஸோ டேங்கா 2021 ஷெடியூலை பாருங்கள், அதில் என்றைக்கு தேதி சொல்லியிருக்காங்களோ அந்த தேதி தான் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அவங்களே அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அலாட்மெண்ட் நிற்கல, இப்போ லாக் அவுட் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாக் அவுட் கொடுத்ததும் உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணுறீங்க. ஸோ லாகின் பண்ணி உள்ளே வந்து பார்க்குறீங்க. உள்ளே வந்து பார்த்துட்டு ஸோ இதில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குயிக் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று க்ரீனாக இருந்தது, மீதி ரெண்டு வந்து எல்லோவாக காமிச்சிது. ஸோ இப்போ மூணுமே வந்து உங்களுக்கு க்ரீனாக காமிக்குது. இப்போ டென்டேட்டிவ் பேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ முன்னாடி என்ன காமிச்சதோ அதே தான், டான்கா ஷெடியூலில் என்றைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும் அப்படிங்கிறது தான் டிஸ்பிளே பண்ணும். இப்போ மூணுமே உங்களுக்கு க்ரீன் ஆகிச்சு. அடுத்த நாலாவதாக அலாட்மெண்ட் வந்ததும் அது உங்களுக்கு எல்லோ கலரில் மாறிடும். ஸோ இப்போ இங்கே லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் லாக் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு லாக் அவுட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தேதி சொல்லிருக்காங்களோ அந்த தேதியில் நீங்கள் வந்து உள்ள வந்து உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு ஸோ வந்திருக்கு அப்படின்னா ஸோ அதில் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கோ அதில் எந்த காலேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும், அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போய் காலேஜில் சேர்ந்துருக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அது வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற அந்த டேட்டில் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். ஸோ அது வரும்போது நான் அதையும் உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோவாக தரேன். ஸோ அவ்வளோதாங்க, சாய்ஸ் லிஸ்ட் வந்து கொஞ்சம் லென்த்தாக வீடியோ இருந்தாலும் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்சம் பெரிய வீடியோவே கொடுத்துருக்கேன். ஸோ சாய்ஸ் லிஸ்ட்டில் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும்.